இது வந்து கொத்தமல்லி, மல்லி மல்லி கொத்தமல்லி. கொத்தமல்லியில் பூத்து காய் வந்துட்டுது பார்த்தீங்களா. டிங் 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 டிங். என் இனிய வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு வந்து நான் வெளியில் வந்து சமைக்கலாமான்ட்டு பிளான் பண்ணினேன். அது என்னமோ தெரியல, மழை வந்துருது. அதனால் திரும்ப நான் என்னோடய கிச்சன்லேயே சமைக்க போகிறேன். இன்றைக்கு நான் சமைக்க போகிறது சீலா மீன் குழம்பு. இந்த சீலா மீன் எப்படி சமைக்கிறதுன்றத நான் சமைச்சு காட்ட போகிறேன். பொதுவாகவே வீட்டில் மீன் வெட்டுறதுக்கு வசதிகள் இருக்காது, மீன் வெட்டைக்கு பறக்கும், வீடெல்லாம் அசுத்தமாயிடும். அதனாலேயே நிறைய பேர் மீன் வேண்டி வெட்டி சமைக்கிறத மீனை வெட்டி சமைக்கிறதுக்காக, அதாவது சுத்தம் செய்ய வீட்டில் வசதி இல்லாததால் மீனை வேண்டி வெட்டி சமைக்கிறதுக்கு நிறைய பேர் பஞ்சு பிடிச்சி ஆல்ரெடி வெட்டின மீனை தான் வேண்டி கொண்டு வந்து சமைக்கிறது. நார்மலாக நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக மீனை வெட்டி சமைக்கிறது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வகையில் மீனை வெட்ட தெரியாத ஆட்களுக்கும் நான் இந்த மீனை எப்படி வெட்டுறது, எப்படி க்ளீனாக, அதாவது வெளியிலாம் பறக்காமல் எப்படி வெட்டுறதுன்றதை நான் வெட்டி உங்களுக்கு காட்ட போகிறேன். நிறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, நாங்கள் இப்போ அந்த மீனை வெட்டி சமைக்கலாம். மற்றது இந்த சீலா மீன் குழம்பு வித்தியாசமான முறையில் நான் செய்து காட்ட போகிறேன். சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ மீனை வெட்டி சமைக்கலாம். என்னோடய கிச்சனில் இந்த ஒர்க் டாப் இந்த இடத்துல தான் நான் மீனை வச்சு கட் பண்ண போகிறேன். இந்த மீன் எப்படி பறக்காமல், அதாவது செதிலெல்லாம் தட்டும்போது பறக்கும், அதை பறக்காமல் இந்த மீனை எப்படி குயிக்காக க்ளீன் பண்ணுறதுன்ட்டு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நாங்கள் கட்டிங் போட்டு எடுத்துட்டேன். மீனை வந்து ரெண்டு சீலா மீன் வேண்டி அதை நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ தண்ணியை ஊற்றிட்டு நாங்கள் மீனை சுத்தம் செய்யலாம். ஒரு பிளாக் பேக் எடுத்துருக்கிறேன், அதாவது நாங்கள் பின் கட்டி போடுற பேக் கொண்டு. இப்போ இந்த இடத்துல நான் இந்த பின் பேக் அப்படி வைக்கிறேன். ரெண்டு பழைய பேப்பர், நாங்கள் வாசிக்கிற பேப்பர் எடுத்து இதில் இந்த மாதிரி இப்படி வச்சு கொள்ளுவோம். இந்த மீனை தண்ணி இல்லாமல் எடுத்து இதில் போட்டுட்டு இந்த பேக்கில் கத்தி எடுத்து இந்த மீனின்ட செதில இந்த கத்தின்ட நுனி பக்கத்தால் நல்லா இப்படி தேய்ச்சமன்ட்டு சொன்னால் வந்துடும் ஈஸியா. கத்திரிக்கோளால் நீங்கள் எப்படி இந்த சிறகுகளை வெட்டினீங்கள்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். மீனை வந்து நான் துண்டாக்க போகிறேன். இப்போ
இப்போ பார்த்தீங்களா மீனை நான் சுத்தம் செய்யக்கில் எங்கேயுமே பறக்காமல் க்ளீனாக வெட்டிட்டேன். இப்போ அந்த வெட்டின மீனை கழுவ போகிறோம். இந்த சீலா மீன் வந்து சரியான சாஃப்டாக தான் இருக்கும், ஆனால் குழம்புக்கு போட்டோன்னே நல்ல இறுக்கமாக வந்துடும். குழம்பும் வந்து நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இந்த நாங்கள் கழுவின மீனுக்கு மஞ்சளும் உப்பும் போட்டு ஊற வைக்கிறோம். மஞ்சள் உப்பு குழம்பு கூட்டும் வரைக்கும் இந்த மீன் வந்து தண்ணியில் இருக்கட்டும். குழம்பு வைக்கிறதுக்கு முதல் நாங்கள் ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கோம். இந்த ரெண்டு தக்காளி பழத்துக்கு சுடு தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கலாம். ஏன்னு சொன்னால் இந்த தக்காளி பழத்தில் தோலை உரிக்கணும். தோலை உரிச்சிட்டு தக்காளி பழத்தை பிணைஞ்சு எடுக்கணும். மீன் குழம்புக்கு தேவையான அளவு புளி எடுத்துருக்கேன். ஒரு சின்ன ஒரு தேசிக்காய் அளவில் கொஞ்சம் புளி எடுத்து இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வைக்கலாம். புளி பிணைகிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த சின்ன துண்டு இஞ்சியை நாங்கள் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு, நீங்கள் எப்படி வேணுன்றாலும் கட் பண்ணிவிட்டு, இஞ்சி 5 உள்ளியை நடுவால் கட் பண்ணிவிட்டு அந்த உள்ளியையும் இந்த இஞ்சியோடு சேர்த்து போடுறேன். அதுக்கு பிறகு 6 பச்சை மிளகாய் அதையும் இந்த உள்ளி இஞ்சியோடு சேர்க்கிறேன். முதல்ல இந்த இஞ்சியையும் உள்ளியையும் கொஞ்சம் இடிக்கலாம். இந்த மூண்டும் கொஞ்சம் நல்லா இடிபடணும். ஒரு கையளவு சின்ன வெங்காயம், ஒரு 15-20 சின்ன வெங்காயம், அதையும் வெட்டாமல் இந்த இஞ்சி உள்ளி பச்சை மிளகாய் இடித்த அதோட சேர்த்து இதையும் இடிக்க போகிறோம். ஆனால் இந்த வெங்காயத்தை நல்லா இடிக்கக்கூடாது, கொஞ்சம் அறுவல் நுறுவலாக இடிக்கணும். அப்போ நாங்கள் முதல்ல போட்ட இஞ்சி உள்ளி பச்சை மிளகாய் நல்லா இடிபட்டுட்டது. இப்போ இந்த வெங்காயத்தை இதோட சேர்த்து ஓரளவு குத்தி வச்சு கொள்ளுவோம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்குறேன். நீங்கள் எதில் மீன் குழம்பு வைப்பீங்களோ உங்களுக்கு வசதியான மாதிரி, ஆனால் இந்த வாயா பெருசாக இருக்கணும். அப்போ தான் மீன் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது சமைக்கிறதுக்கு. இப்போல்லாம் நான் ஒரு 5 மேசக்கரண்டி நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் இல்லையென்னு சொன்னால் சமையலுக்கு பாவிக்கிற எந்த எண்ணெயாக இருந்தாலும் நீங்கள் பாவிக்கலாம். இதுக்கு தாளிக்கிற பொருட்கள் சேர்க்கிறேன். கடுகு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் சின்ன சீரகம், கொஞ்சம் வெந்தயம், எல்லாமே நான் வந்து 1/4 தேக்கரண்டி போட்டிருக்கிறேன். 2 செத்தல் மிளகாய், காஞ்ச மிளகாய், அதையும் நுள்ளிட்டு அதையும் சேர்க்கிறேன். இதோட சேர்த்து பொரிஞ்சு கொண்டிருக்கேக்க நாங்கள் இடித்த வெங்காயம், இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதோட சேர்க்கிறோம். இதுக்குள்ள கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்கிறேன். கருவேப்பிலையை பிச்சு போட்டால் தான் நல்ல வாசனை இருக்கும். நாம் சேர்த்து நல்லா வதங்க விடுவோம். இந்த தக்காளி பழத்துக்கு நான் இப்போ தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தக்காளி பழத்தை நல்லா கையால் பிணைஞ்சு வச்சு கொள்ளுவோம். இந்த தக்காளி பழம் வந்து நல்ல தண்ணி பிடிப்பாக இருக்குது. நான் தண்ணி விடாமலே இவ்வளோ தண்ணியாக இருக்குது. இதுக்கு உப்பு சேர்க்கிறேன். இந்த மீன் குழம்புக்கு ஆல்ரெடி நாங்கள் உப்பில் தான் ஊற போட்டிருக்கோம். அதனால் குழம்புக்கு சேர்க்கைக்கு கொஞ்சம் குறைச்சி சேர்க்கணும். அப்புறம் நாங்கள் பார்த்து போடலாம்.
அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான எங்களோட கறித்தூள் யாழ்ப்பாணத்துக்கு கறி பவுடர் வந்து நான் வந்து 5 தேக்கரண்டி சேர்க்குறேன். உங்களுக்கு குழம்புக்கு உரைப்பு எந்த அளவுக்கு தேவையோ அதை பார்த்து நீங்கள் சேர்க்கலாம். நான் வந்து 5 தேக்கரண்டி சேர்த்துருக்கிறேன். இதை வந்து ஒரு 10 செகண்ட் இந்த எண்ணெயில் வந்து மீன் குழம்பு தூளை கொஞ்சம் பிறட்டோணும். கண்ணி நேரம் விடக்கூடாது, விட்டால் கறி போயிடும். அதுக்கு பிறகு நாங்கள் கரைச்சி வச்சுருந்த தக்காளி பழத்தை இதோடு சேர்க்குறோம். இப்போ கொஞ்சம் நெருப்பை கூட்டி விட்டு வதங்க விடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷமாவது வதங்கணும். நல்லா இந்த தக்காளி பழம் வதங்கணும். நாங்கள் கரைச்சி விட்டதான் இருந்தாலும் இந்த இதோட சேர்ந்து வதங்கி இதிலிருந்து மேலே எண்ணெய் பிளந்து வரணும். அப்போ தான் நல்லா வதங்கினது அர்த்தம். நாங்கள் சும்மா வதங்கிட்டு தண்டு விடக்கூடாது. இப்போ வந்து நாங்கள் ஊற வச்சுருந்த புளியை நல்லா கையால் பிணைஞ்சிட்டு வடித்து விடணும். ஏனென்று சொன்னால் இதுக்குள்ள விதை இருக்குது, அதோட கல் மண் தூசுகள் இருக்கலாம். அதனால் நாங்கள் வடிச்சிட்டு விடணும். நாங்கள் கரைச்ச புளியை புளி தண்ணியை இதுக்குள்ளே சேர்க்குறேன். வடிச்சும் உள்ளுக்குள்ள கருப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா. திரும்பவும் புளிக்கி தண்ணி விட்டு நல்லா கரைச்சி அதில் இருக்கிற புளி முழுவதும் கரைச்சி வடித்து சேர்க்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியையும் இதோட சேர்த்துட்டேன். இந்த குழம்புக்கு அதோட சேர்த்து 1 கப் தண்ணி சேர்த்து விடுறேன். எங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற அளவு தண்ணி விடணும். அதே நேரம் தண்ணி விடாமல் வச்சால் நல்லா வற்றி போயிடும். குழம்பு வந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து அடுப்பில் கொதித்து வற்றணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ கொதிக்கட்டும். இந்த குழம்பு கொதிக்கிறதுக்கு மூடியை போட்டு கொதிக்க விடுவோம். இப்போ குழம்பு கொதிச்சுட்டுது. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே மீனை போட போகிறோம். இப்போ மீன் குழம்புக்கு மீனை இதுக்குள்ளே சேர்க்கலாம். குழம்புக்குள்ளே மீன் போட்ட பிறகு நான் இதுக்கு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் நல்ல நெருப்பை கூட்டி விடாமல் கொஞ்சம் குறைச்சி விட்டு மீடியமாக விட்டுட்டு இதுக்கு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மீன் குழம்பு இப்போ தான் இதில் உப்பு புளி தூள் எல்லாம் சேரும். அப்போ அந்த மீனில் பிடிச்சு கொள்ளும். இப்போ வந்து நான் மீன் போட்டு 5 நிமிஷம் ஆயிட்டது. மூடியை திறந்து இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். நீங்கள் தேங்காய் திருவி புழிஞ்சு மீன் குழம்பு வைக்கிறதா இருந்தால் நீங்கள் மீன் குழம்புக்கு முதல் நான் இந்த புளி கரைச்ச விடும்போது நீங்கள் அந்த 1/2 பால் 2/2 பால்லேயே புளியை கரைச்சி தேவையான தண்ணியை விடணும். அதில் தான் அந்த மீன் அவியணும். அதுக்கு பிறகு நீங்கள் மீன் போட்டு 5 நிமிஷத்துக்கு பிறகு நான் இந்த தேங்காய் பால் விடுற மாதிரி நீங்கள் முதலாவது தேங்காய் பாலை இந்த மீன் குழம்புக்கு சேர்க்கணும். அதுக்கு பதிலாக தான் நான் திண்ணில் வார தேங்காய் பாலை சேர்க்க போகிறேன். எங்களுக்கு தேங்காய் திருவி புழிஞ்சு பால் எடுக்கிறது அவ்வளவு நல்லா வராது. பெருசாக நான் ட்ரை பண்ணுறதும் இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த டின்னில் வார தேங்காய் பால் எங்களுக்கு நல்ல ஃப்ளேவரும் நல்ல திக்காயும் இருக்குது. இதையே நான் யூஸ் பண்ணுறேன். இந்த டின் வந்து 400 மில்லி லிட்டர். இதிலேருந்து 1/2 வாசி தான் நான் இந்த மீன் குழம்புக்கு விட போகிறேன். இந்த முழுவதும் எங்களுக்கு தேவையில்லை.
அரை டின் தேங்காய் பால் நான் இதுக்கு சேர்த்துருக்கிறேன். தேங்காய் பால் விட்டு ஒரு 10-15 நிமிஷம் திரும்பவும் நல்லா குறைச்சி விட்டு மீடியம் ஹீட்டில் இது வந்து ஸ்லோவாக குக் ஆகிக்கொண்டு இருக்கணும். அப்போ தான் இந்த மீலை இந்த மீனில் இருந்து வார எண்ணெயும் சரி அப்படியே திரண்டு இந்த கறியோட நாங்கள் விட்ட தேங்காய் பாலும் சரி நல்லா முருகி முருகி மீன்ஸ் அந்த கொதித்து நல்லா திரைஞ்சி வரும்போது தான் அது இந்த எண்ணெய் படரும். அப்போ தான் கறியும் வந்து திக்காக இருக்கும். இப்போ ஒரு 2 கொதி கொதித்தா பிறகு நாங்கள் இதுக்கு உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அது வரையும் கொதிக்கட்டும். இதுக்கு மூடியை போட்டு திரும்பவும் கொதிக்க விடலாம். இந்த தேங்காய் பால் விட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு பிறகு இதை திறந்து நான் இதுக்குள்ளே மீன் குழம்புக்கு உப்பு காணும் உண்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். உப்பு காணாது. திரும்பவும் கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். பார்க்கலாம் உப்பு. வெரி நைஸ். அப்படியே கொதிக்கட்டும். திரும்பவும் மூடியை போட்டு மூடி விடலாம். அப்படியே மீன் குழம்பு ஸ்லோவாக கொதிச்சு கொண்டு இருக்கட்டும். கடைசியாக இந்த மீன் குழம்பு இறக்கைக்குள்ள நாங்கள் போட வேண்டியது, அதுக்காக நான் கொஞ்சம் சீரகம் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. மிளகு நீங்கள் உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்க்கலாம். 2 உள்ளி அதாவது பூண்டு. வெளிப்பக்க தோலை மட்டும் உடைச்சிட்டு உள்பக்க தோலோட இந்த குழம்புக்கு இடிக்கணும். இதை நல்லா இடித்து வச்சுக்கொள்ளுவோம். இப்போ நான் வந்து இந்த மீன் குழம்பை நிப்பாட்ட போகிறேன். பார்த்தீங்களாண்டா மேலே எண்ணெயெல்லாம் படர தொடங்கிட்டது. அதே நேரம் குழம்பு நல்லா திக்காக வந்துட்டது. இந்த திக்னஸே போதும். இதை கொஞ்சம் நேரம் இறக்கி வச்ச உடனே நாங்கள் சாப்பிட்ற நேரம் வேற கரெக்டாக இருக்கும். இப்போயே உங்களுக்கு தெரியும் எந்தளவு திக்கில் இருக்குதுண்டு. ஒடுக்கமான பாத்திரத்தில் மீன் குழம்பு வைக்கக்கூடாது, உங்களுக்கு கிளறத்துக்கு கஷ்டமாக இருக்கும். அதே நேரம் மீன் எல்லாம் பிஞ்சு போயிடும். இப்படி அகலமான பாத்திரத்தில் வச்சாதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, மீன் குழம்பை நிப்பாட்டிட்டு கடைசியாக நாங்கள் இடித்து வச்சிருந்த உள்ளி மிளகு சீரகம் இதை நான் இந்த குழம்புக்கு சேர்க்கிறேன். சில பேர் போடுறதில்ல, நீங்கள் சேர்த்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது இந்த சுவை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் கரண்டியால் கரைச்சி எல்லா இடம் பிடிக்கிற மாதிரி சேர்த்து விடலாம். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் உள்ளிட்டு சேர்க்கிறேன். மீன் குழம்பை இறக்கி வைக்கலாம். வெள்ளை சோறு அவரைக்காய் பிரட்டல் பீட்ரூட் இலையும் கோவா இலையும் சேர்த்து வறுத்த வரை. சீலா மீன் குழம்பு சோறு வெரி நைஸ். அவரைக்காய் பிரட்டல் இது வந்து ரன பீன்ஸ்னு சொல்லுவோம். அந்த கறி இது வந்து நான் ஃபார்மிலேருந்து பிடுங்கிட்டு வந்த கோவாவும் பீட்ரூட்டின் இலையும் போட்டு வர வறுத்திருக்கேன், அதாவது சுண்டல் மாதிரி செய்திருக்கிறேன். இந்த மீன் குழம்புக்கு நல்ல காம்பினேஷன். வித்
வித்தியாசமான முறையில் சீலா மீன் குழம்பு செய்து காட்டியிருக்கிறேன். மீனை எப்படி சுத்தம் செய்கிறதுன்றதையும் செய்து காட்டியிருக்கிறேன். புதுசாக திருமணமாகி சமையல் செய்து பழகிற ஆட்களுக்கும் சரி, தனியாக இருக்கிற பேச்சுலர்ஸுக்கும் சரி, மீன் கட் பண்ண தெரியாமல் சுத்தம் செய்ய தெரியாமல் இருக்கிற ஆட்களும் என்னோட இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பழகிக்கொள்ளலாம். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியால். இத்துடன் இந்த வீடியோ முடித்து கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.